Okay, ini nama mana pakai pernah? Pusa ஒரு circuit breaker. Okay, la circuit breaker ni enna substation la abdi na. அதாவது என்னன்னா ஏதாவது சப்போஸ் நம்ம மேனுவலாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்நார்மல் கண்டிஷன் வரும்போதும் ஆஃப் ஆகிடும். எப்படின்னா அதாவது சென்ஸ் கண்ண ரிலே சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு ட்ரிப் பண்ணி விட்டுருவோம். அதுதான் இந்த இதோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா, மெயின் இம்பார்ட்டன்ட் சர்க்யூட் பிரேக்கர் தான் சப்ஸ்டேஷனில். ஸோ சர்க்யூட் பிரேக்கரு அப்புறம் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மரு, இது மெயின். அதாவது என்னென்னா இப்போ இது என்ன சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆகணும்னா சிடியும் ஆப்ரேட் ஆகணும், ரிலேவும் ஆப்ரேட் ஆகணும். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பிரேக்கர் ட்ரிப் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதாவது பார்ட்ஸ் ஆஃப் சிபி. சிபியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் சிபி அதாவது ரெண்டு மூணு தான் நான் சொல்லியிருக்கேன், இது நிறையா இருக்குது. ஓகேங்களா, அது நம்ம பார்த்துக்கணும், பார்க்கலாம் அடுத்தது. ஓகேங்களா, அடுத்து ஏதாவது ஒரு இதில் நான் போடுறேன். இப்போ வந்து என்னென்னா ஏர் சர்க்யூட் பிரேக்கரு, வேக்கம்மு, எஸ்எஃப் சிக்ஸு. ஓகேங்களா, ஏர் வேக்கம்மெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா அந்த சுவிட்ச் கீர் அதாவது அப் டு 11 kV சுவிட்ச் கீர் இருக்கு இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எஃப் சிக்ஸ் வந்து நம்ம நார்மலாக இதில் சுவிட்ச் ஆர்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா பார்ட் 1 அதாவது பார்ட் ஆஃப் சிபி. நம்மளுக்கு என்னென்னா க்ளோசிங் அதாவது பிரேக்கருக்கு எப்பயுமே மெயினாக க்ளோசிங் காயில்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் காயில். ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் காயில். இது வந்து என்னென்னா இப்படி பிரேக்கர் இப்படி இருக்குன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் இருக்கும் இருங்க நான் சொல்கிறேன் பாருங்க. இது பிரேக்கரு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கும் ஜங்ஷன் அதாவது பிரேக்கர் பாக்ஸு. இதில் வந்து ட்ரிப்பிங் காயில் சாரி க்ளோசிங் காயில் இருக்கும். இது வந்து என்னென்னா சுவிட்ச் ஆர்டில் நான் சொன்னது. இது நான் பார்த்துருக்கேன் 765 என்னென்னா ரெண்டு அதாவது ரெண்டு க்ளோசிங் காயில் இருக்கும். இது வந்து ரொம்ப ரேரு, மேக்ஸிமம் 90% என்னென்னா நம்மளுக்கு க்ளோசிங் காயில் ஒன்று தான் இருக்குது. க்ளோசிங் காயில் எதுக்குன்னா பிரேக்கர் இருக்கு இல்லைங்களா, பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ட்ரிப்பு பண்ண முடியாது, அது க்ளோஸ் பண்ணாமல் எப்படி ஆஃப் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு காயில் வேணும், அதுதான் க்ளோசிங் காயில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதாவது ஓப்பனிங் காயில். ஓப்பனிங் காயில் அப்புறம் என்னென்னா என்ன சொல்கிறது ட்ரிப்பிங் காயில். ஓகேங்களா, ஓப்பன் காயில்னாலும் ட்ரிப்பிங் காயில்னாலும் ஒன்று தான். அதாவது என்னென்னா ஓப்பனிங் காயில் ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னா அதாவது டிஸ்டன்ஸ் ஒன்று அதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஸ்டாண்ட் பையாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னென்னா காயில் 1 வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் 1 போகும், காயில் 2 ட்ரிப் வந்து டிஸ்டன்ஸ் 2 போகும். அது மாதிரி நம்ம ஸ்கீமும் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரிப் அதாவது இருக்கு இல்லைங்களா ட்ரிப் 1 வந்து ஒன்று வந்து ஒன்லி மேனவலுக்கு தான் இருக்கும், ட்ரிப் 2 வந்து மேனவலில் பண்ணாலும் நம்ம த்ரூ வந்து மேனுவல் பண்ணும்போது த்ரூ வந்து ட்ரிப் காயில் 1 வழியாக தான் வந்து ட்ரிப் ஆகும். நம்மளுக்கு 2 ஆகாது, 2 வந்து ப்ரொடக்ஷனுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா ட்ரிப் வந்து அதாவது க்ளோசிங் ட்ரிப்பிங்க்கு வந்து மேனுவல் ட்ரிப்புக்கு வந்து ட்ரிப் 1 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன நம்ம ஆன்டி பம்பிங் ரிலே. ஆன்டி பம்பிங் ரிலே ஒன்று இருக்கும், அது என்னென்னா க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்மளுக்கு ஒரு டைமு க்ளோஸ் பண்ணிட்டோம் பிரேக்கரு. ஓகே, ஒரு டைமு இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா, க்ளோஸ் பண்ண உடனே பிரேக்கர் வந்து க்ளோஸ் பொசிஷனில் இருக்கும். இப்போ என்னென்னா ஓப்பன், இப்போ என்னென்னா இன்னொரு டைமு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம், இன்னொரு டைம் க்ளோஸ் பண்ண என்னாகும் காயில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸு இருக்குது. அதனால் இது வந்து க்ளோசிங்கு, இது வந்து நம் சிஏ இது ஆன்டி. ஓகேங்களா, இப்போ என்னென்னா ஆன்டி பம்பிங் ரிலே என்ன பண்ணுனா ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் ஆகிடுச்சு பிரேக்கர், இன்னொரு டைம் க்ளோஸ் பண்ணும்போது ஆன்டி பம்பிங் ரிலே ஆப்ரேட் ஆகும். இது அதாவது என்னென்னா க்ளோசிங் காயில் ஆப்ரேட் ஆகாது, இதனுடைய பைபாஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்கீம் எப்படின்னா பைபாஸ் ஆகி ட்ரிப் அதாவது என்னென்னா ஆன்டி பம்பிங் காயில் பிக்கப் பண்ணி விடும், ஆனால் க்ளோசிங் காயில் பிக்கப் ஆகாது. ஒரு டைம் தான் க்ளோஸ் ஆகும், அடுத்த டைம் க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு பைபாஸ் ஆகி என்னென்னா ஆன்டி பம்பிங் ரிலே வழியாக நம்மளுக்கு த்ரூ வழியாக நம்மளுக்கு பிக்கப் ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டார்.
ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு அதாவது என்னென்னா ஸ்ப்ரிங் இருக்கும், அதாவது என்ன பிரேக்கர் ஸ்ப்ரிங் இருக்கும், க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ப்ரிங், அதாவது க்ளோஸ் ஓப்பன் பண்ணுறது நம்மளுக்கு ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டார் வேணும். ஸ்ப்ரிங் பண்ணால் தான் நம்ம க்ளோஸே பண்ண முடியும். ஆஃப் அப்போ எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா க்ளோஸே பண்ண முடியும், ஓகேங்களா. ஒன்ஸ் அதாவது க்ளோஸ் ஓப்பனுக்கு ஒரு ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகும், ஓகேங்களா. இது வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டாரை யூஸ் பண்ணுவாங்க, த்ரீ பேஸ் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. அடுத்தது ஓவர் லோட் ரிலே, ஓகே. ஓவர் லோட் ரிலே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டார் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது இதில் ஏதாவது மோட்டாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுக்கு ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும், மோட்டார் சேவ் பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்தது சிக்ஸ் என்னென்னா, 52A 52B இருக்கும், இது ஆக்சிலரி கான்டாக்ட். அதனால் ஆக்சிலரி கான்டாக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இண்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஆக்சில இண்டிகேஷனுக்கு தான் ஃபுல் மேக்ஸிமம் ஃபுல்லு, அப்புறம் ட்ரிப்பிங்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது மாதிரி நம்ம அதாவது க்ளோஸுக்கு ஆஃபுக்கு அது மாதிரி ஸ்ப்ரிங் சார்ஜுக்கு அது மாதிரி கான்டாக்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஏழு என்னென்னா ரிமோட், ஓகே, ரிமோட் லோக்கல் சுவிட்ச். நம்மளுக்கு ரிமோட்டில் போட்டால் நம்ம ஃபீல்ட்லேருந்து சரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லோக்கல்னா நம்ம லோக்கல், அதாவது என்னென்னா அந்த ஃபீல்டில் அதாவது சுவிட்ச் யார்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா. நம்ம மேக்ஸிமம் லோக்கலில் போட்டு நம்ம க்ளோஸ் அங்கேருந்து என்ன கண்ட்ரோல் ரூம்லேருந்து பண்ணணும், நம்மளுக்கு க்ளோஸ் ஆகாது. அது மாதிரி தான் ஸ்கீம் இருக்கும். அடுத்து என்ன, ஓப்பன் க்ளோஸ் புஷ் பட்டன், அதாவது நம்ம லோக்கலில் போட்டு நம்ம ஓப்பனும் பண்ணிக்கலாம் க்ளோஸும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நம்பர் இருக்கும். பிடி ரிலே வந்து ஒன்று இருக்கும். இது வந்து என்னென்னா பிடி ரிலே முக்கியமாக எதுக்குன்னா, ஒரு மூணு பிரேக்கரும் ஒரே டைம் அட்டன் டைமு க்ளோஸ் ஆகணும். சப்போஸ் ரெண்டு பிரேக்கர் க்ளோஸ் ஆகி ஒரு பிரேக்கர் க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு 2.5 செகண்டுக்கு அப்புறம் அந்த ரெண்டு மீதி ரெண்டு பிரேக்கர் ரெண்டு ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் ட்ரிப் பண்ணி விட்டுறோம், ஓகேங்களா. இந்த செட்டிங் வந்து லைன், அதாவது லைன் சிபிக்கு 2.5 செகண்ட் வச்சுருப்பாங்க, ரியாக்டர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 0.5 செகண்ட் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம ஆட்டோ ரீக்ளோஸரும் இருக்கும். ஆட்டோ ரீக்ளோஸரும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வரும், இருங்க பார்க்கலாம். அடுத்தது மேனுவல் க்ளோஸ் பட்டன், ஓகேங்களா. நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே SF6 இருக்கான்னு பார்த்துட்டு மேனுவலாக ஸ்ப்ரிங் சார்ஜ், இங்கே பாருங்களா ஸ்ப்ரிங் சார்ஜ் மேனுவலாக ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. மேனுவலாகவே இருக்கும் நம்மளுக்கு புஷ் பட்டனே, ரெட்டும் க்ரீனும். அது வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும், ஓகே. அடுத்து 12 என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் என்னென்னா, நம்ம சப்ளை கொடுத்துட்டு அப்போ ஒரு பட்டன் இருக்கும், ஓகேங்களா. கீழே இருக்கும் மூணு பேஸ் இருக்கும். இது மேனுவல் வந்து சிங்கிள் பேஸு நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும், அதே மாதிரி ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணணும். இது எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் வந்து மூணுக்குமே ஜங்ஷன் பாக்ஸ் கீழே வந்துடும், மூணு பிரேக்கருடைய கண்ட்ரோலும் கீழே வந்துடும். கீழே வந்து நம்ம க்ளோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஆப்ரேஷனும் அப்படி தான், மேலேருந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஆப்ரேஷன் கவுண்டர்னால் என்னன்னு பார்த்தா, நம்மளுக்கு அந்த பிரேக்கர் க்ளோஸ் ஆஃப் ஆகிறது கவுண்ட் பண்ணும் நம்மளுக்கு. இது வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கும். ஒன்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிட்டா ஒன்றுன்னு வந்துடும், இன்னொரு டைம் ஆன் ஆஃப் பண்ணிட்டா 2 வந்துடும், அது மாதிரி கவுண்ட் ஆகிட்டே இருக்கும், ஓகே. இது முக்கியமான இன்னொன்று என்னென்னா, கேபிள் எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து நம்ம டெர்மினேஷன் பண்ணி வச்சு இங்கே ஃபீல்டில் அதாவது சுவிட்சார்டில் வந்து கேபிள் எல்லாமே டெர்மினேஷன் பண்ணி வச்சு இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து 14 டபுள் எர்த்திங், அதாவது டபுள் எர்த்திங் பாடியோடைய டபுள் எர்த்திங். ஃபஸ்ட்டு என்னென்னா மெயின் இம்பார்ட்டன்ட், டெஸ்டிங் பண்ணாத முன்னாடியே நம்ம எர்த்திங் இருக்கா டபுள் எர்த்திங் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஓகே. அடுத்து 17 SF6 டெனிஸ்டி மானிட்டர், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். SF6 டெனிஸ்டி மானிட்டர் எதுக்குன்னா, அதாவது என்னென்னா அதனுடைய கேஸ் வந்து கம்மியாகுதான்னு பார்க்கணும். ஒன்ஸு
கொஞ்சம் அதாவது ஒரு செட்டிங் இருக்கும். செட்டிங்குடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்தவுடனே நம்மளுக்கு அலாரம் அடிக்கும். அடுத்த ஸ்டேஜ் வரும்போது லாக் அவுட், அதாவது என்னென்னா பிரேக்கர் ட்ரிப் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து என்னென்னா அலாரம் அடித்த உடனே நம்ம பார்த்துக்கணும், அதாவது செக் பண்ணணும். அதாவது என்னென்னா இந்த எஸ்எஃப்சிசி டிடெக்டர் மீட்டர் இருக்குது, அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆட்டோ ரீக்ளோசர், இது இம்பார்ட்டன்ட். ஆட்டோ ரீக்ளோசர் என்னென்னா ஒன்றும் இல்லை, சிங்கிள் பேஸும் இருக்கும் த்ரீ பேஸும் இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு ஏதாவது லைட்னிங்கோ இல்லை வேறு ஏதாவது மரமோ இதோ டச் பண்ணிட்டு ஒரு டைம் ஒரு ஒன்ஸ் டச் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் ஒரு பேஸில், அது வந்து என்ன பிரேக், அந்த டைமில் பிரேக்கர் வந்து நம்மளுக்கு ட்ரிப் ஆகிடும். ட்ரிப் ஆனவுடனே இது ட்ரிப் ஆகிடுச்சா, அதாவது என்னென்னா நம்ம என்னென்னா லைட்னிங்கோ இல்லை மரமோ ஏதோ டச் ஆகிட்டு வந்துடும். அதே மாதிரி லைட்னிங் தான், ஒரு டைம் தான் விழுவோம், விழுந்துட்டே இருக்காது. ஒரு டைம் விழுந்து விட்டுனே ஆஃப் ஆகிடும், அது வந்து பார்க்கும், அதாவது என்ன ரிலே பார்க்கும் எத்தனை, அதாவது அடுத்த டைம் ஒரு செட்டிங் வந்து ஒரு 2 செகண்ட் வச்சுருந்தா அந்த 2 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று, அதாவது ஒரு சிங்கிள் பேஸ்னா ஒரு பிரேக்கர் ஆஃப் ஆகிருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ரீக்ளோஸ் பண்ணி விட்ருணும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி த்ரீ பேஸ் அப்படி தான், த்ரீ பேஸ் அதாவது ஒன்ஸு ட்ரிப் ஆகிடுச்சி அப்படின்னா, அதாவது இங்கே என்னென்னா ஒரு பேஸ் ஏதாவது டச் ஆகிடுச்சினாலே நம்மளுக்கு த்ரீ பேஸ் செட்டிங் பார்த்திங்கன்னா த்ரீ பேஸும் ட்ரிப் ஆகிடும். அப்புறம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது இந்த 2 செகண்டுக்கு அப்புறம், இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 2 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி 2-3 டைம் க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் ஆகும்போது மறுபடி ஃபால்ட் இருந்தால் லைனில் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். 2 டைம் இல்லை 3 டைம் பார்க்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி விட்ருவோம், அதாவது பிரேக்கரே ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, அடுத்தது என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு ஹீட்டர், அதாவது ஹீட்டர் வேஸ்ட், அதாவது நம்முடைய டெம்பரேச்சருக்கு தேவையில்லை. ஆனால் நான் என்னென்னா எல்லா பேனல்லையுமே ஹீட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இலுமினேஷன் லைட்டு, அடுத்து சுவிட்ச் போர்டு, ஏதாவது எடுத்தால் சப்ளை எடுத்தால் சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம், எம்சிபி இம்பார்ட்டனாக இருக்கும். அடுத்தது கிரேடிங் கெப்பாசிட்டரும் இருக்கும் அதில். ஓகேங்களா, இந்த கிரேடிங் கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம டேண்டன்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா, இந்த கிரேடிங் கெப்பாசிட்டர் பிஐஆரும் நான் தனித்தனியாக ஒரு கிளாஸில் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே.